அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா பாத ஹஸ்தாசனா. பாதம் அப்படின்னா கால், ஹஸ்தம்னா கை. பாதத்தோட நம்ம கை போய் சேரும்போது பாதஹஸ்தாசனா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாதஹஸ்தாசனா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆசனா யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, லோவர் பேக் பெயின் உள்ளவங்க பாதஹஸ்தாசனா செய்கிறது தவிர்க்கிறது நல்லது, மற்றும் அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்களும், மார்பக பிரச்சனை உள்ளவர்களும், இதய பிரச்சனை உள்ளவர்களும் பாதஹஸ்தாசனா செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. இப்போது பாதஹஸ்தாசனா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய கால்களை ஃபஸ்ட்டு தளர்வு நிலையில் வச்சுப்போம். உடம்ப தளர்வு நிலையில் வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு, அடுத்தது கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுப்போம். கால் கட்டவரில் ரெண்டு சேர்த்து வச்சுட்டு முதுகு, கழுத்து பகுதி, தலைப்பகுதி எல்லாம் நேர்கோட்டில் இருக்கணும். கைகள் ரெண்டும் மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே பக்கவாட்டில் மேலே உயர்த்தி காதோடு உயர்த்தியிருக்கணும். மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு மூச்சை விட்டுக்கிட்டே பொறுமையாக நம்மளுடைய முதுகு பகுதி கூன் போடாமல் இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதி, கால் கெண்டைக்கால் சதை, தொடைப்பகுதி, நம் இரண்டு புஜங்கள் வழியாகவும் ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து பாடியை ஸ்ட்ரைட்டாக கீழே ட்ரா பண்ணும். முதுகு கூன் விழாமல் ஸ்ட்ரைட்டாக பண்ணும். அடுத்தது பொறுமையாக காலோட கைகள் வந்து சேர்ந்து இருக்கணும். முடிந்தவரை தலையை உள்ளே போய் காலை தொடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சீரான மூச்சு, பொறுமையாக கைகளை உயர்த்தி மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மேலே எழுந்திருக்கணும். இந்த ஆசனா செய்யும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் செய்ய முடியும், நம்மளால் பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் செய்யணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவும் கூடாது. ஏன்னா நம்ம வந்து கைகளை உயர்த்தி கீழே பெண்ட் பண்ணும் போது கீழே தொடணுங்கிறதுக்காக பாடியை வந்து இப்படி ஆர்ச் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. கைகளை நல்லா உயர்த்தி பாடியை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கொண்டு வரணும். இது போல் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் தான் செய்ய முடியுது அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கீழே போகணும். நம்ம தொடணுங்கிறதுக்காக அப்படி பிரெண்ட் பண்ணி தொடக்கூடாது. முதுகு ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் கீழே வரணும். ஓகேங்களா? ரிலாக்ஸ். இப்போது பாதஹஸ்தாசனத்துக்கு ஆப்போசிட் ஆசனா என்ன பண்ணுவோம், ஏன்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டோம், அதுக்கு பேக்வர்ட் ஆச்சு கொடுக்கணும் இல்லையா, அதனால் அர்த்த சக்கராசனா. இப்போது ஒரு அடி காலை வந்து கேப் வச்சுக்கணும். கைகள் ரெண்டுத்தையும் பக்கவாட்டில் உயர்த்தி காதோடு வச்சுட்டு பேக்வர்ட் ஸ்டேஜ் லைட்டாக ஹிப்போ வந்து ஃபார்வர்ட் தள்ளி பேக்வர்ட் ரிலாக்ஸ். அகெயின் ஒன் டைம் ரிலாக்ஸ். எப்போ நம்ம ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ணாலும் அதுக்கு பேக்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ணணும். எப்போ பேக்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ணாலும் அதுக்கு ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே போல் நம்ம பின்புறமாக வளைந்தோம்னா மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே வளையணும். எந்த ஆசனா பண்ணாலும் சரி, மூச்சை பின்னாடி வளையும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும், முன்புறமாக வளையும் போது மூச்சை வந்து வெளிவிடணும். இது வந்து எல்லா ஆசனுக்கும் காமனாக நம்ம பண்ணுற ப்ரீதிங். பாதஹஸ்தாசனா செய்கிறதுனால வர நன்மைகள் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மலச்சிக்கல் நீக்கி உடம்பை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு பாதுகாக்கும். ஏன்னா மலச்சிக்கல் வந்துருச்சுன்னா நம்ம உடம்புல எல்லா நோய்களுமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆசனம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த ஆசனம் டெய்லி செஞ்சுட்டு வர்றதுனால சர்க்கரையோட அளவு சீரான நிலையில் இருக்கும், மற்றும் முகப்பொலிவு கொடுக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் அனைத்தும் நம்ம தலைப்பகுதிக்கு வர்றதுனால முகப்பொலிவு கொடுக்கும், தலை வலி குறையும். அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டுவடம், மேல்முது, கீழ்முதுகு எல்லாமே சீரான இரத்த ஓட்டம் கொடுக்கறதுனால முதுகு தண்டுவடத்துக்கும் நாடி நரம்புக்கு எல்லாத்துக்குமே இரத்த ஓட்டம் அளிக்கும்.
பாதகஸ்தாசனம் செய்யும்போது நம்ம அடிவயிற்று பகுதிக்கும் தொடை பகுதிக்கும் ஒரு ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் அடிவயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள்லாம் நீங்கி அடிவயிற்று பகுதியும் நம்ம தொடைப்பகுதியும் நல்ல வலுப்பெறும். இன்றைக்கி பாதகஸ்தாசனம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு ஆசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.